லவ் பண்றவங்க குழந்தை மாதிரி, பாவம் பேசவே தெரியாது. அவங்க கண்ணை பார்த்து பேசணும்னு ஆசைதான், பட் முடியலையே. அவங்க இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டாதான் அழகு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சாதான் அழகா இருப்பாங்கன்னு ஒவ்வொன்றையும் ரசிச்சு பின்னாடியே அலைஞ்சதெல்லாம் இந்த ஒரு வாரத்தையில முடிக்கிறதுக்கா? தெரியாத விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி லவ் லெட்டர்லாம் கொடுத்து ஓகே பண்ணது இதுக்கு தானா? இவங்களுக்கு நம்ம செட் ஆகுமா மாட்டோமா? அவங்க நம்ம லவ் ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எப்படியோ பைத்தி முடிச்சு கஷ்டப்பட்டு ஓகே சொல்ல வச்சுமே, இதுக்காகத்தானா? இப்படி பிரியும்னு கனவுல கூட நான் நினைச்சு பாக்கல. ஏன் இப்படி ஒரே வாரத்துல பிரேக்கப்னு சொல்றோம்? கொஞ்சம் யோசிங்களேன், நம்ம எந்த விஷயத்தெல்லாம் ரசிச்சோமோ அது எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சு போர் அடிச்சிருச்சோ, இப்படி குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு இப்படி பிரியணும்னு மனசு சொல்ற அளவுக்கு லவ் டார்ச்சர் ஆயிடுச்சோ, சா பொறுமையா உட்கார்ந்து பேசியிருந்தா சண்டையே வந்திருக்காதுல? இப்படி வாழ்க்கையே வெறுத்துருச்சு. சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஏன் தெரியுமா வருது? கடைசியா அவங்கள நீங்க கொஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்வீங்க பாத்தீங்களா? அந்த நப்பாசைக்காக தான். ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா பொறுமையா உட்காந்து பேசுங்க, பாதி பிரச்சனை தீர்ந்துடும். இந்த லவ்ல ஈகோன்ற வேலைக்கே இடம் இருக்க கூடாது, ரெண்டு பேருமே சமம்னு நினைக்கணும். எந்த சூழ்நிலையும் கடைசி வர எனக்கு நீ உனக்கு நான் நம்புங்க, அப்புறம் பாருங்க பிரேக்கப்ங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. உங்க வாழ்க்கையும் எப்பவுமே சக்சஸ் தான். ஏண்டா பிரிஞ்சவனு பின்னாடி வருத்தப்படுறதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணாம இருங்க. உங்களுக்காக ஒரு ஜீவன் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கை ஓசை தராது. தனிமை அப்படிங்கறது ஓய்வு மட்டும்தான், அதுவே நிரந்தரம் இல்ல. எல்லாருக்குமே ஒரு துணை வேணும். மாற்றங்களை நோக்கி தொடர்ந்து பயணுங்க. நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம்.